வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சிலரை இலங்கைக்கு அழைத்து வந்த விமானம் உரிய நடைமுறையை பின்பற்றாது நாட்டிலிருந்து வெளியேறிய சம்பவம் திருகோணமலையில் பதிவாகியுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ரோஹித போகொல்லாகமவின் அழைப்பிற்கமைய சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த முதலீட்டாளர்கள் சிலரை ஏற்றிய தனியார் விமானம் இன்று பிற்பகல் திருகோணமலை சீனன்குடா விமானப்படை தளத்தில் தரையிறக்கப்பட்டது. இன்று முதல் தடவையாக சீனன்குடா விமான நிலையத்தில் சர்வதேச விமானம் ஒன்று புறப்பட்டது. கிழக்கு மாகாணத்தின் முதலீட்டை ஊக்குவிக்கும் முகமாக ஹாங்காங் வியாபாரிகள் சிலர் அவர்களின் சொந்த விமானத்தில் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்தனர். தனைக்கலங்களின் உதவியுடன் வரலாற்றில் முதல் தடவையாக சீனன்குடாவிலிருந்து ஹாங்காங் ஊடாக வெளிநாடுகளுக்கு செல்லும் விமான சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. விசேடமாக தனியார் சேவையாக இன்று ஆரம்பமானது. இந்த விஜயம் திருகோணமலை மற்றும் சர்வதேசத்துக்கு இடையிலான நேரடி விமான சேவையின் ஆரம்பம் என முன்னாள் ஆளுநர் தெரிவித்தாலும் குடிபரவு குடியகல்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி, விமானப்படை பேச்சாளர், உள்ளக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர் கமல் பத்மஸ்ரீ ஆகியோர் இதுகுறித்து அறிந்திருக்கவில்லை என்பது நாம் ஆராய்ந்த போது தெரியவந்தது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 3 தரையிறக்கப்பட்ட இந்த தனியார் விமானம் திருகோணமலை சீனன்குடா விமானப்படை தளத்தில் பின்னர் தரையிறக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சிடம் பெறப்பட்ட விசேட அனுமதியின் பின்னர் இந்த விமானம் சீனன்குடாவில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த விமானம் அங்கீகரிக்கப்படாத விமான நிலையத்திலிருந்து நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளது. இலங்கையின் குடிவரவு குடியகல்வு சட்டம் மற்றும் சிவில் விமான சேவைகள் சட்டத்திற்கமைய வெளிநாட்டு விமானம் ஒன்று அங்கீகரிக்கப்படாத நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதி இல்லை. இதற்கமைய இந்த விமானம் சட்டவிரோதமான முறையில் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு கப்பல்களுக்கு வழங்கப்படும் அனுமதியை பெற்று இந்த விமானம் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் தகவல் கிடைத்துள்ளது.